أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي கடந்த வாரத்தில் அரபுகளுடைய மூட பழக்கங்கள் இவைகளை பற்றி பார்த்தோம். இன்று அரபு தேசத்தில் ஜசீரத்தில் அரபு அந்த அரபு தேசத்தில் சிலை வணக்கம், தவறான சிந்தனைகள், மூடப்பழக்கங்கள் இவைகள் இருந்ததை போன்று யூத மதமும் கிறித்தவ மதமும் மஜூசியா என்கிற நெருப்பு வணங்கிகளும் சாபியா என்று சொல்லக்கூடிய சாபியாக்களும் அரபு தேசத்தில் அந்த மதங்களும் நுழைந்தன. சிலை வணக்கம் நுழைந்த வரலாறு கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த மதங்கள் எப்படி நுழைந்தன என்பதை இன்றைய வகுப்பில் பார்க்க போவோம். கிமு 587 ரெண்டு கட்டங்களில் நுழையுது. இது முதல் கட்டம் 587. இது கிமு பலஸ்தீன் என்கிற பகுதியில் புஹ்து நஸ்ர் என்று சொல்லக்கூடிய மன்னர் பேர் புஹ்து நஸ்ர். இந்த மன்னர் பலஸ்தீன் பகுதியை கைப்பற்றுகிறார். கைப்பற்றியவுடன் அங்கு யகூதிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறான், யூதர்களுக்கு ஒரு வகையான நெருக்கடி. அங்கு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட அவர்கள் அவர்களுடைய வீடுகளை, அவர்கள் வசிக்கிற பகுதிகள், அவர்களுடைய சோமாக்கள், அவர்களுடைய இப்படி எல்லாத்தையுமே அழிக்கப்பட்டு யகூதிகள் அதாவது யூதர்கள் கைது செய்யப்பட்டு பலஸ்தீனில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு ஹிஜாஸ் வடக்கு பகுதிகள், ஹிஜாஸ் ஷிமாலி போன்ற வடக்கு பகுதிகளில் அவர்கள் விரட்டி விடப்படுகிறார். இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் கிபி 70 டைட்டஸ் என்கிற மன்னர். இந்த டைட்டஸ் என்கிற மன்னன் ரோமர்களால் நியமிக்கப்பட்ட மன்னர். அந்த காலத்தில் பாரசீகம் ரோமர்கள் அரபு தேசத்தை கையகப்படுத்தி கொண்டிருந்தார். பெரிய அளவில் அரபு தேசத்தை பிடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டையில், காரணம் வெறும் பாலைவனம். அதனால் பெரிய படையெடுப்புகள்லாம் அங்கே நடைபெறவில்லை. அந்த நாட்டை பிடித்தால் யார் பிடிக்கிறாரோ அந்த மன்னருக்கு தான் நஷ்டம். அப்படியான ஒரு பகுதி அந்த அரபு தேசம். இருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகள் பசுமையாக இருக்கிற பகுதி என்று பார்க்கிற பொழுது பலஸ்தீன்
இந்த மாதிரி யமன் ஒரு சில பகுதிகள், இப்படி ஒரு சில பகுதிகள் மட்டும் ரோமர்களாலும் பாரிசீன்கள் அதாவது பாரசீகர்களாலும் அது கையகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய ஆட்சியில் மாற்றங்கள் திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன. அந்த வகையில் தான் இந்த தைத்தோஸ் என்கிற மன்னன் ரோமர்களால் நியமிக்கப்பட்ட மன்னன் பலஸ்தீனை மீண்டும் கைப்பற்றி அங்கிருந்த யகூதிகளெல்லாம் யூதர்களெல்லாம் மிரட்டியடிக்கப்பட்ட பொழுது அந்த யூதர்கள் மதீனாவுலையும் ஹைபர் தீமா போன்ற பகுதிகளில் அவர்கள் வசிக்க தொடங்கினார்கள். இவை இப்படி தான் மக்காவுக்குள்ள மதீனாவுக்குள்ள ஹைபர் தீமா போன்ற பகுதிகளில் யூத மதம் உள்ள நுழைஞ்சி. அவனை ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மில்லத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது சிலை வணக்கம் உள்ள வருது அமர் இப்னு லுஹைன் மூலமாக. சிலை வணக்கம் இருந்த அந்த நாட்டுக்குள் அந்த பகுதிக்குள் யூத மதம் இப்படித்தான் உள்ள வந்துச்சு. இப்போ மதீனா ஹைபர் தீமா போன்ற பகுதிகளில் யூதர்கள் குடியேற ஆரம்பித்து விட்டார். அவர்கள் தங்களுடைய தீனுல் யஹூத் யஹூத் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில், அரபு தேசத்தில் அரபுகளுக்கு மத்தியில் அதை பரவ செய்தார். அப்படி பரவ செய்து சிறந்த வசிப்பிடங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார். இப்போ மதீனாவில் போனீங்கன்னா அரபுகளை விட யூதர்களுக்கு சிறந்த வசிப்பிடம். யூதர்கள் அசல் அரபு அல்ல, அவர்கள் உள்ளே நுழைந்து அந்த மக்களிடத்தில் இந்த மதத்தை பரத்தி அரபுகளை யூதர்களாக ஆக்கிவிட்டார். சிறந்த வசிப்பிடத்தையும் கோட்டைகளையும் கொத்தளங்களையும் உருவாக்கி கொண்டார்கள். அதனால தான் இஸ்லாமிய அறிமுகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் யூத கபாயிலா அதாவது யூத கோத்திரங்கள் வரலாற்றில் எழுதுகிறாங்க, பிரபல்யமான யூத கோத்திரங்கள் 20 கோத்திரங்கள் அரபு தேசத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. அதில் ஹைபர், அதே மாதிரி முஸ்தலக், குறைவா, கை நுகா, அது ஒரு பெரிய கடைவீதி. ஃபாத்திமா ரதியா, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வரதாக அவர்களுடைய வீடு கை நுகா என்கிற அந்த கடைவீதியில் தான் இருந்தது. கை நுகா என்பது ஒரு யூத மதத்தின், ஒரு யூத கபீலாவின் பெயர். அப்போ அந்த நாட்டுக்குள் நுழைந்து மதத்தை பரத்தினது மட்டுமல்லாமல் அந்த நாட்டின் சில பகுதிகளில் அவர்களுடைய யூத கூட்டத்தினுடைய தலைவர்களுடைய பெயரையே வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு கூட புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி கைனுகா என்கிற கடைவீதி, முஸ்தலக் பனு முஸ்தலக் என்கிற போர் நடந்த அந்த பகுதி, குறைலா, ஹைபர், அதே மாதிரி இப்படியான நதீர் பனி நதீர் போன்ற இந்த கோத்திரங்கள் எல்லாம் பிரபல்யமான யூத கோத்திரங்கள். இப்படித்தான் யூத மதம் அரபு தேசத்தை, குறிப்பாக ஹிஜாஸ் மாகாணத்தை, நஜித் பகுதி வரைக்கும் அது சென்றடைந்தன. இது ஒரு பகுதி. இதே மாதிரி தான் இந்த யூத மதம் யமன் தேசத்துக்குள்ளேயும் நுழைகிறது. அங்கு துப்பான் அசாத் அபி கரப் என்று சொல்லக்கூடிய இவன் யூத மதத்தை அங்கு ஏற்பாடு பரத்தி அந்த மக்களுக்கு மத்தியில் யூத மதத்தை கொண்டு வருகிறான். யமன்ல இருந்து பிடித்த யூத மதத்தினுடைய வளர்ச்சி நஜரானை தொட்டுவிட்டது. இன்னைக்கு நஜரான் யமன் தேசத்தினுடைய ஒரு பகுதி. அந்த காலத்தில் இப்போ சவுதி அரேபியா மமலக்கால் அரபியத்தி சவுதியா அவங்கள்ட்ட கையில் இருக்குது. அன்னைக்கு நஜரான் என்பது அது யமன் பகுதியாக இருந்துச்சு. இப்போ யமனில் யூத மதம் நஜரான் வரைக்கும் பரவிச்சு. அந்த அளவுக்கு யூதர்களுடைய ஆதிக்கம் இந்த பகுதியில் தான். து நவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் யாருன்னா
நசராணி கிறித்தவன் அந்த நாட்டுக்குள் நுழைந்து நஜ்ரான், நஜ்ரான் என்பது ஒரு பிரபலியமான ஒரு அதிகமான மக்கள் வசிக்கிற அந்த காலத்திலேயே ஒரு முக்கியஸ்தர்கள் வாழுகிற பிரமுகர்கள் வாழுகிற ஒரு முக்கியமான பகுதி நஜ்ரான். அந்த நஜ்ரானை கைப்பற்றுகிறான் தூ நவாஸ் என்று சொல்லக்கூடிய கிறித்தவன். இந்த தூ நவாஸ் கைப்பற்றி யூத யகூதிகளை தாக்கி யூதர்களுக்கு நெருக்கடி கொடுத்து தன்னுடைய மதத்தை, கிறித்தவ மதத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் அவன் பிரபலியப்படுத்துகிறான். அப்படி பிரபலியப்படுத்துகிற பொழுது ஏற்பட்ட நெருக்கடியில் யூத மதத்தில் பிடிப்போடு இருந்தவர்கள், நாங்கள் நுழைய மாட்டோம், நாங்கள் எங்களுடைய மதத்தை விடமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பிடிவாதமாக இருந்த பொழுது ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்குகிறான். அந்த நெருப்பு குண்டம் இன்னைக்கு கூட நஜ்ரான் பகுதியில் அந்த அடையாளம் இன்னும் மிச்சமாக இருக்கிறது. அஸ்ஹாபுல் உஹ்துத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட 20,000 முதல் 40,000 மிஷ்ரீன அல்ஃபன் இல அர்பைன அல்ஃபா, 20,000 முதல் 40,000 யகூதிகள் கிறித்தவர்களாக மாற வேண்டும் நிர்பந்தப்படுத்தப்பட்ட பொழுது மறுத்து தங்களுடைய யூத மதத்திலே பிடிவாதமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டிய ஒரு நெருப்பு குண்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த குண்டத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்களெல்லாம், மறுத்தவர்களெல்லாம், கிறித்தவத்திற்கு வர மறுத்தவர்களெல்லாம் அந்த நெருப்பு குண்டத்தில் குழந்தைகளோடு அவர்கள் தூக்கி வீசப்படுகிறார்கள். 20,000 முதல் 40,000 என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து புரூஜில் சொல்கிறான், குத்தில் அஸ்ஹாபுல் உஹ்துத் அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலாமா யஃஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் என்று ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறான். அந்த நெருப்பு கொண்ட வாசிகள் சபிக்கப்பட்டு விட்டார், கூத்தில அல்லது அழிக்கப்பட்டு விட்டார். அதே மாதிரி அழிவு தான் மக்கத்து முஷ்ரிக்குகளை உங்களுக்கும் இருக்கிறது. அன்னார் தாத்தில் வகூத், அது விறகுகளால் நெருப்பேற்றப்பட்ட ஒரு குண்டம் அது. இதுவும் அழகா குழுத்து அவர்கள் அங்கு இருந்து இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலேயே அதை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில வகும் அலாமா எஃபாலுன பில் மூமினின ஷுஹூத், மோமின்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டு அவர்கள் எரிக்கப்படுவதை கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள். அன்னைக்கு இருந்த மதத்தை அழித்துவிட்டு தன்னுடைய மதத்தை திணிப்பதற்காக இந்த வேலை நடந்தன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்றார். இப்படித்தான் அந்த பகுதியில் அவர்களுடைய ஆதிக்கத்தால் யூத மதமும் கிறித்தவ மதமும் அரபு தேசத்துக்குள் நுழைந்தன. அதே மாதிரி கிறித்தவ மதத்தை பொறுத்தவரையில் அரபு தேசத்துக்குள் ரோமானியர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற பொழுது அங்கு உள்ளே நுழைகின்றன. இப்போ யமன் பகுதிகளெல்லாம் அங்கு கிறித்தவ மதம் அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது. யூத மதத்தை அழிக்கப்பட்டு கிறித்தவ மதம், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அங்கு இன்னொரு ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆபிரகத்தில் அஷரம் என்று சொல்லக்கூடியவர், இவன் யமன் தேசத்தினுடைய ஆட்சி தலைவராக இருக்கிறான். இவன் தன்னுடைய கிறித்துவ மதத்தை பரத்துவதற்காக வேண்டி அவன் கையாண்ட ஒரு முறை, ஒரு பெரிய இறை இல்லத்தை அவன் கட்டுவதாக சொல்லி அந்த இறை இல்லம் காபத்துல்லாவுக்கு எதிரான இறை இல்லம். ஆபிரகாம் அவன் அதுக்கு அடுத்தது இந்த வேலையை செய்து காபத்துல்லாவை அழிப்பதற்கு அவன் வருகிறான். அவன் அழிக்கப்பட்டான். அந்த வரலாறு மிக விரிவாக பேசப்பட வேண்டிய வரலாறு. நம்ம என்னுடைய தலைப்பாக இருக்கிறனால அதோட அதை லேசாக ஒட்டிட்டு அது அடுத்த என்னுடைய தலைப்புக்குள்ள வந்துடுறேன். அப்போ அடுத்து வந்த ஆட்சியாளர் என்ன பண்ணுகிறான், யூத மதத்தை அழித்து விட்டு கிறித்தவ மதத்தை அங்கே கொண்டு வருகிறான். இப்படியாக அரபு தேசத்தில் இந்த மதங்கள் உள்ளே நுழைந்தன. இப்படி தான்
அந்த சிலை வணக்கத்தில் இருந்த ஷிர்க் செய்து கொண்டிருந்த அவர்களுக்கு மத்தியில் யூத கிறித்தவ மதங்கள் நுழைந்தன. அதே மாதிரி மஜூசியா, மஜூஸ் என்கிற நெருப்பு வணங்கிகள், அதுவும் அரபு தேசத்துக்குள் நுழைந்தன. அதெல்லாம் எந்த பகுதியில் இருந்தது என்றால், பாரசீகத்தை ஒட்டியிருக்கிற, பாரசீகம்னா இன்னைக்கு ஈரான், ஈரானை ஒட்டியிருக்கிற ஹுதூது ஈரான், ஹுதூது ஈராக், ஈரான், ஈரானுக்கும் ஈராக்குக்கும் மத்தியில் உள்ள அந்த பார்டர், அந்த எல்லை கோட்டு பகுதியில் வசிக்கிற மக்கள் எல்லாம் நெருப்பு வணங்கிகளாக ஆனார். அந்த நெருப்பு வணக்கம் என்கிறது ஈராக்குள்ள அரபுகளையும், பஹ்ரைன், அல்அஹ்சா, இன்னைக்கு அல்அஹ்சா, அல்அஹ்சாங்கிறது ஜுபைல், தம்மம், ஷர்கியா என்று சொல்வார்கள், அந்த அல்அஹ்சா பகுதிகள் எல்லாம் இந்த நெருப்பு வணங்கிகள் என்கிற இந்த மதம் உள்ளே நுழைந்து கடைசியில் சவாஹிருல் ஹலீஜல் அரபி என்று சொல்வார், அரபு வளைகுடா பகுதிகள் எல்லாம் இந்த நெருப்பு வணங்கிகள் என்கிற இந்த மதம் உள்ள நுழைந்து விட்டது. அதனால யமன்ல சில பேர்கள் கூட நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள். இப்படி மஜூசியா மதம் அங்கு நுழைந்தது. அப்புறம் அதே மாதிரி சாபியா, இந்த சாபியா மதம் என்று சொன்னால் அவங்க கவாக்கிபுகளை, நட்சத்திரங்களை வணங்குகிற ஒரு கூட்டம். இவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக வாழ்வார்கள். இந்த நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்ச வழியில் உள்ளவர்கள் தான், அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் ஈராக் பகுதியில் சாய்பா தங்களுடைய நட்சத்திரங்களை வணங்கி கொண்டு அதுதான் உண்மையான மதம் என்று அந்த மதத்தை மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பரத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் இப்போ அந்த மதமும் உள்ளே நுழைந்து விட்டன. இப்படி அரபு தேசத்தை சிலை வணக்கம், மூட பழக்கங்கள், சிறுக்கு, யூத மதம், கிறித்தவ மதம், நெருப்பு வணங்கி மதம், அதே மாதிரி நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய சாபியா போன்ற இந்த மதங்கள் எல்லாம் அந்த அரபு தேசத்தை அப்படி சுற்றி வளைத்து இப்போ பலதரப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இஸ்லாம் அவர்கள்ட்ட அறிமுகமாகிறது. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில், இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் இந்த மதங்கள் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை. அவர்களெல்லாம் தங்களை இப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள், நாங்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் எங்களுக்கு எதை ஷரியத் என்று சொல்கிறார்களோ அதை நாங்கள் மார்க்கமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தடுத்ததை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்கள் என்று தங்களை சொல்லி கொண்டார்களே தவிர அவர்கள் இப்படிப்பட்ட மதங்களை வணங்கி கொண்டிருந்தார், இப்படிப்பட்ட மதத்தை சார்ந்திருந்தார். அதே மாதிரி அவர்கள்ட்ட நிறைய மூட பழக்கங்களும் அவர்களுடைய வழக்கங்களிலே இபாதத்துகளாக, வணக்கங்களாக மாறிவிட்டன. அடுத்தடுத்த காலங்களில் எப்படி ஆகிப்போச்சுன்னா, யூத மதத்தை பொறுத்தவரையில் சர்வாதிகார மதகுருகள் அங்கே வந்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் எங்களைத்தான், நாங்கள் சொல்கிறதான் மாறுக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிறணும், நாங்கள் சொல்கிறதான் மாறுக்கோம் என்று மதகுருக்களுடைய ஆதிக்கம் அந்த மதத்துக்கு, அந்த யூத மதத்தில் வந்துவிட்டன. அவர்களுக்கு மதம் அழிந்து போகிறதே, தன்னுடைய யூத மார்க்கம் அழிந்து போகிறதுன்னு கவலை இல்லை, ஆனால் நமக்கு பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்க வேண்டுமே என்பது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த மதங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி கிறித்தவ மதத்தை பொறுத்தவரையில் அவர்கள்ட்ட புது புது வழிபாடுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள்ட்ட இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்க்குகளும் உள்ளே நுழைந்து விட்டன. அவர்கள்ட்ட இறைவன் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுதல் என்பதும் அனுமதிக்கப்பட்டதாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மதமும் மக்கள்கிட்ட இருந்து வெறுப்படைய ஆரம்பிச்சு. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழைப்பு வருகிறது. அதன் மூலமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி செல்கிற ஒரு நிலை இதுதான் அரபு தேசத்தின் இஸ்லாத்தினுடைய
சூழலில் ஏற்பட்ட தியானாத்துகள், தியானாத்துல் அரபு என்று சொல்வார். சரி, இது வந்து அவருடைய மார்க்க சம்பந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம். அரபு தேசத்தின் மக்கள்கிட்ட இன்னொரு விஷயம், அவர்களுடைய சமூக அமைப்பு இஜ்திமாஇயா, இக்திசாதியா, அதே மாதிரி பண்பாடு, சமய சமூக அமைப்பு, பொருளாதார அமைப்பு, அதே மாதிரி பண்பாடு, இந்த மூன்றும் எப்படி இருந்தன என்பதையும் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அவர்கள்ட்ட சமூக அமைப்பு எப்படி இருந்தால, சமூக அமைப்பை எடுத்துக்கொண்டால் பலதரப்பட்ட ஒரு தரம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. உயர்ந்த குடும்பத்தினர்கள்ட்ட சமூக அமைப்பு ஒரு வகையாகும், நடுத்தரமான குடும்ப மக்கள்கிட்ட சமூக அமைப்பு ஒரு வகையாகும், இன்னும் கீழே உள்ள மக்கள்கிட்ட சமூக அமைப்பு வித்தியாசமாகவும் இருந்தார். அவர்களுடைய சமூக அமைப்பை எடுத்துக்கொண்டால் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் பெண்களை நல்ல மதித்தார்கள், பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தார்கள், பெண்களுக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்களுக்கு எதிராக வாள் தூக்க கூட தயாராக இருந்தாங்க. ஜாகிலியா காலத்தில் மொத்தமாக நம்ம பெண்களை வந்து அடிமைப்படுத்தினார்கள் சொல்ல முடியாது. அவர்களில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கௌரவப்படுத்தினாங்க பெண்களை. பெண்கள் விஷயத்தில் யாராவது எதிராக பேசினா வாளை தூக்க கூட தயாராக இருந்தாங்க. அதில் கூட ஒரு வாக்கியம், ஒக்கான ரஜுலு இத ஆராத ஐயம் ததி ஹபி மாலிஹி ஃபி நதரில் அரப், அரபுகள் ஒருத்தர் தன்னை பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, பெண்களை புகழ்ந்து கவி பாடுவார். பெண்களை புகழ்ந்து கவி பாடுவதன் மூலமாக இவருடைய அந்தஸ்து உயர்வாக பார்க்கிற ஒரு நிலை அந்த அளவுக்கு இருந்தது என்கிற ஒரு வார்த்தையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பெண்களை ரொம்ப கண்ணியமாக நடத்தினார். ருபமா காணத்தில் மர்அத்து இதா ஷாஅத், சில நேரங்களில் இவங்க கொடுத்த சுதந்திரம், பெண்கள் சில கபீலாக்களுக்கு மத்தியில் சச்சரவுகள் இருக்குமானால் இந்த பெண்கள் போய் இந்த சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பார்கள். அந்த அளவுக்கு பெண்களுடைய சொல்லை கேட்கக்கூடியவர்களாக இருந்தான். ஒரு பெரிய உயர்ந்த ஒரு குடும்பத்தின் தலைவர், அவருக்கும் இன்னொரு உயர்ந்த குடும்பத்தின் தலைவருக்கு பிரச்சனையாக இருக்குது, யாரெல்லாம் வந்து பேசினாலும் அந்த பிரச்சனை தீர இல்லை, அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு பெண் அனுப்புவாங்க, நீங்கள் போய் பேசிட்டு வாங்கணும், அவங்க போய் பேசினா இந்த பெண்ணை தேடி வந்துருச்சே, இதுக்கு பிறகு நம்ம எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க முடியும், மறந்துட்டேன் நான் நீங்கள் சொன்னதுக்கு கட்டுப்படுறேன் என்கிற அளவுக்கு அவர்கள் மாறுகள். ஷாத்து ஜமாத்தில் கபா, எல்லா கபீலாக்களையும் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சார். அதே பெண் அவள் நினைத்தா அவர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு என்கிற நெருப்பை எரிய கூட விட்டுருவா. ஒரு கபீலாக்கு இன்னொரு கபீலாக்கு மத்தியில் ஒரு பெரிய சண்டையை உருவாக்குவதற்கும் அந்த பெண்கள் பயன்பட்டார். அப்படி அவர்களை அவருடைய சொல்லை அந்த அளவுக்கு கேட்டார். இப்படியும் ஒரு அந்தஸ்து அந்த பெண்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அவர்களை பொறுத்தவரையில் பெண்கள் குடும்பத்தின் முக்கியமான அங்கம் என்று நினைத்தார். எப்படி நினைத்தாலும் சரி, பிலா நிசா, வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க, இவனு ஹிஷாம் தங்களுடைய வரலாற்றில் அதை பதிவு செஞ்சுருக்காங்க, பிலா நிசா ரயீசுல் உஸ்ரா வ சாஹிபுல் கலிமா ஃபீஹா, குடும்பத்தின் தலைவர் அல்லது குடும்பத்தின் நிர்வாகி ஆண் என்பதை பிலா நிசா யாருமே மறுக்கையில் அவங்கள, என்னதான் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் குடும்பத்தின் தலைவர் குடும்பத்தின் நிர்வாகி ஆண் தான் என்கிற இந்த உயர்ந்த பண்பும் அவர்கள்ட்ட பெண்கள் விஷயத்தில் இருந்தன. சரி, அடுத்து இன்னொரு தரம் இருக்கிறது, அவர்கள் பெண்களை எப்படி நினைத்தார்கள், அது மட்டுமல்ல அவர்கள் பெண்களுக்குள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதா இருந்தால்
அதுக்கு ஒளியை ஏற்படுத்துவார்கள், அவருடைய குடும்பத்தினுடைய அனுமதி பெறுவார்கள். இப்படி ஒரு முறையான திருமணம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. இது ஒரு வகுப்பினர்கள். அதே மாதிரி இன்னொரு வகுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நடைமுறையை கேட்டாலும் அசிங்கமா இருக்கும், பெண்கள் விஷயத்துல அநாகரிகமாக இருக்கும், ஃபாஹிஷாவான அருவறுப்பான செயல்பாடு அவர்கள்ட்ட இருக்கும். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அப்படிப்பட்ட வகுப்பினர்களை பற்றி தங்களது புகாரி சஹீஹுல் புகாரியில் ஆயிஷா சித்தியகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஜாஹிலியா காலத்தில் நிக்காகை பொறுத்தவரையில் அது நான்கு கோணத்தில் நடைபெறும். ஒரு கோணம், அது நிக்காஹ் இன்னைக்கு நம்மகிட்ட இஸ்லாமிய நிக்காக இருக்குது அதே மாதிரி நடக்கும். ஒரு ஆணுக்கு பெண்ணை பேசுகிறார் என்றால் முறையாக திருமண உறவுகள் பற்றி பேசப்படும், மகர் தீர்மானிக்கப்படும், அவருடைய அனுமதி கோரப்படும், அதுக்கு பிறகு திருமணம் செய்யப்படும். இது ஒரு முறை. இன்னொரு முறை எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக்கி கொள்வார். அவள் ஹைதுடைய மாதாவிடாய் காலம் முடிந்து தூய்மை அடைந்தவுடன் அந்த ஆண் அவன் சொல்கிற அந்த கணவன் அவன் சொல்கிற ஆணிடத்தில் இந்த பெண்ணை அனுப்பிவிடுவான். சுருக்கமாக சொல்லப்போனால் படுக்கையை பகிர்ந்து கொள்வதற்கு. அவன் அங்கே போன பிறகு அவள் அவனோடு வாழ்வாள். அவள் குழந்தை உண்டாயிட்டா அப்படிங்கிற வரைக்கும், அது உறுதி செய்யப்படுற வரைக்கும் அந்த பெண்ணை அந்த மனைவியை இவன் தொடமாட்டான். அவனிடத்தில் யாரிடத்தில் அனுப்பினா அவனுக்கு இவ குழந்தை உண்டாகணும், அது வரைக்கும் தொடமாட்டான். அவனோடே அவள் வாழ்வாள். குழந்தை உண்டாயிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஹமல் ஆயிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் தன் மனைவி அழைத்து கொள்வான், அவளோடு அவன் இணைந்து கொள்வான். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நஜாபத்தில் வளது அப்படின்னாங்க. இப்படி ஹமலா வேற ஒருத்தனுக்கு ஹமலான பிறகு தன்னுடைய மனைவியோடு வாழுதல் என்பது அந்த குழந்தை நஜாபத்தில் உள்ளது. நஜாபத்துனா ரொம்ப திடகாத்திரமான ஒரு உடல் வலிமை உள்ள குழந்தையாக பிறக்கும் என்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கும் என்கிற ஒரு கலாச்சாரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த நிக்காஹுக்கு அரபியில இஸ்திப் தோஆ என்று சொல்வார்கள். இது சஹீஹ் புகாரியில் உள்ள செய்தியை தான் சொல்கிறேன். இப்படி ஒரு நிக்காஹ் அவர்கள்ட்ட இருக்கு. இதுதான் அருவறுப்பான, ஃபாஹிஷான, அசிங்கமான, அநாகரியமான ஒரு முறை. இன்னொரு நிக்காஹ் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அது எப்படி செய்வார்கள் என்றால், ஒரு பெண் குறைஞ்சது 10 பேர், அந்த 10 பேர்களோடு அந்த பெண் தன்னுடைய உறவை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அவர்கள் 10 பேரும் அதுக்கு குறைவானவர்கள், 10 அல்லது 10 விட குறைவானவர்கள். இவளோட இணைந்து தப்பான ஒரு செயலை அவர்களோடு செய்து குழந்தையும், அவள் கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றெடுத்து விடுவாள். குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவள் அவளோடு இணைந்து கொண்ட அந்த 10க்கு குறைவானவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைப்பாள். அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. போன உடனே குழந்தை பெற்றுட்டேன், குழந்தை பெற்று உடனே இல்லை, கொஞ்ச நாளில் குழந்தை பெற்றுட்டேன், இதில் இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்பதை நான் இப்பொழுது தீர்மானிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இவளோடு தொடர்பு வைத்தவர்கள்லாம் வரிசையாக நிற்பாங்க. இவளே ஒருத்தனை கையை காமிச்சு, நீ தான் இந்த குழந்தைக்கு தந்தை அப்படின்னு சொல்லி, அவள் யார் கையை காமிக்கிறாவோ அவன்தான் இந்த குழந்தைக்கு தந்தை. வந்த அத்துணை பேருக்கும் அதை ஒத்துக்கொள்வார்கள், அவனும் மறுக்க மாட்டான். இதை தீர்மானிக்கிறது யாரா? இந்த தவறான இந்த பெண். இப்படி அவர்களுடைய திருமண கலாச்சாரம் இருந்தது. இது ஒரு முறை. அடுத்து 4வது முறை அவருடைய திருமண கலாச்சாரம், அது இன்னும் அசிங்கமான ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். ஒரு பெண்
எத்தனை பேர் வேண்டுமானாலும் தன்னிடத்தில் வரலாம். அதுக்கு விலை மாது என்று சொல்வார். தன்னுடைய வீட்டில் ஒரு கொடியை ஏற்றி வைத்திருப்பார் அடையாளத்திற்கு. யார் வேண்டாமனும் வாங்க அப்படிங்கிற அடையாளம் அந்த கொடி. அந்த கொடியை பார்த்து விரும்பியவர்களெல்லாம் அவளிடத்தில் செல்வார்கள். அதுக்கு இத்தனை பேரெல்லாம் அளவு கிடையாது. அவள் அறியப்பட்ட விபச்சாரி, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தில். கடைசியில் அவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு தந்தை யார் அப்படிங்கிறத அன்னைக்கு முகக்குறியை வைத்து சில சில அங்க அடையாளங்களை வைத்து இவர் சாயலில் இருக்கிறனால இந்த குழந்தை இவருக்கு பிறந்ததாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான நிபுணர்கள் இதுக்குண்டு அப்படியான ஒரு நிபுணர்களும் இருந்தார். இந்த விபச்சாரி பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு தந்தை யார் என்று சொல்வதற்குண்டே ஒரு சில நிபுணர்கள் இருந்தாங்க. அவங்க அழைக்கப்படுவார்களாம். இந்த குழந்தையை பெற்றுட்டேன், என் கூட இத்தனை பேர் வந்தாங்க, இவர்களை யார் தந்தன்னு முடிவு செய்யுங்க. அவர்கள் அதை முடிவு செய்வார். இதுதான் அரபு தேசத்தினுடைய கலாச்சாரம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து ஒரு புனிதமான நிக்காஹை அறிமுகப்படுத்துச்சு. நிக்காஹண்டா என்ன அப்படிங்கிறத இஸ்லாம் தான் சொல்லி கொடுத்து. ஜாகிலியா காலத்து அத்துணை நிக்காகுகளையும் இந்த திருமணங்களை எல்லாம் அது இல்லை தப்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லை, இருக்கிற உயர்ந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்ணிடத்தில் அனுமதி கேட்டு மகர் கொடுத்து அவருடைய சம்மதத்தோடு நடக்கிறத இந்த திருமணத்தை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் அப்படின்ட்டு இஸ்லாம் அறிமுகப்படுத்துச்சு. அதே மாதிரி அவர்கள்ட்ட நிசாவுல் மக்ஹூர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சமூகம் இருந்தார். அது என்ன நிசாவுல் மக்ரூ? போர்க்களங்கள் ஏற்படுகிற பொழுது நிறைய அடிக்கடி போர் நடக்கும், எண்ணத்துக்குண்டே தெரியாது போர் நடக்கும். அது ஏன் கடைசி வரைக்கும் போர் நடந்து முடிந்த பிறகும் ஏன் நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் போர் நடத்தியிருப்பாங்க, பெரிய சேதமெல்லாம் ஏற்பட்டுரும். சரி, இப்படி போர் நடக்கும்போது அந்த போரில் ஆண்கள் கொல்லப்பட்டு சில நேரங்களில் பெண் கைதிகள் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டிருப்பார். இவர்களெல்லாம் நிசாவுல் மக்ரூஹ். அதை இன்னும் தமிழ்படுத்தி சொல்லணும்னா அடிமை பெண்கள். இவர்களெல்லாம் அடிமை பெண்கள்னா தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார், எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவள் அடிமை, யார் வேணாலும் அவங்க சொந்தத்தில் யார் வேணாலும் பயன்படுத்தி, அப்படி ஒரு நிலை. சரி, அந்த பெண்ணோடு அது முடிகிறதில்லை. அவ பெற்றெடுக்கிற பிள்ளைக்கும் அடிமை, அவர் பெற்ற அவ அதுக்கு பிறக்கிறது அவளுக்கு பேரனோ பேத்திய பிறந்தாலும் அதுவும் அடிமை. நாங்கள் இப்படி ஒரு வகையான நிலை, பிணை கைதியாக கைது செய்யப்பட்ட அந்த பெண்கள் அடிமையாக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட பெண்ணிடத்தில் எப்படி வேண்டாலும் ஆண்கள் நடந்து கொள்ளலாம், அதன் மூலமாக குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை அடிமை, அந்த குழந்தை அவருக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையும் அடிமை என்று சொல்லி இப்படி ஒரு பெண் கூட்டமே ஒரு இழிவாக அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் என்று கருதப்பட்ட ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அவர்களுடைய கலாச்சாரம் இருந்தது. அதே மாதிரி ஜாகிலியா காலத்தில் திருமணம் செய்கிறதுக்கு அவர்களை பொறுத்தவரையில் எந்த கணக்கும் இல்லை. எத்தனை பேரை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒருத்தர் கேட்டால் எத்தனை மனைவி தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதெல்லாம் எண்ணிக்கிறவா முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தஅத்துது ஜௌஜாத், நிறைய பெண்களை திருமணம் பண்ணாங்க. கைர் ஹத்து அல் மஹ்ரூஃப் என்று சொல்வார். அதுக்கு ஒரு வரையறையே இல்லை, அறியப்பட்ட வரையறையே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் குர்ஆன் சொல்லிச்சு உங்களுக்கு திருமணம், ஃபங்கிஹு மா தாபலக்கும் மின் நிஸாஇ மத்னா வ துலாத் வ ருபா, நாலுக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி
நாற்பது நானூறு கணக்கே தெரியாம ஒரு மஹ்தூதே இல்லாத அந்த சமூகத்தில் நாலு வரைக்கும் நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம். ஒரு ஹத்தை, ஒரு எல்லையை, ஒரு முடிவை இஸ்லாம் தான் சொல்லிச்சு. அது வரைக்கும் கணக்கே இல்லாம பண்ணாங்க. அவர்கிட்ட இன்னொரு தவறான கலாச்சாரம், ஒரு குடும்பத்தில் சகோதரிகளை திருமணம், அக்காளையும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிறவாங்க. இன்னொரு அவர்களுடைய கலாச்சாரங்களில் இழிவான கலாச்சாரம், தன்னுடைய தந்தை தலாக்கு விட்டுட்ட தந்தையின் மனைவி, அவங்க தான் கணக்கில்லாத மனைவி இருக்கிறாங்களே, தந்தை மூலமா இவருக்குன்னு ஒரு தாய் இருக்கும், இந்த ஆணின் மூலமா இந்த பெண்ணுக்கு இவர் பிறந்திருப்பா, இது தாய். அந்த தந்தைக்கு இன்னொரு பெண் இருப்பாள், இந்த பெண்ணை பொறுத்தவரையில தந்தையின் மூலமா தந்தையின் மனைவி, இந்த தந்தையின் மனைவி தந்தை தலாக்கு விட்டுட்டாலோ அந்த பெண்ணை, அல்லது தந்தை அந்த மரணித்து விட்டாலோ தந்தையின் மனைவியை இவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். இப்படியான ஒரு கலாச்சாரம் இருந்தது. இப்ப இதையெல்லாம் இஸ்லாம் தடுத்தது. வல தங்கிஹு மா நகஹ அபாஉக்கும் மினன் நிசா, நீங்க திருமணம் செய்யாதீங்க, மா நகஹ அபாஉக்கும் மினன் நிசா, உங்களுடைய தந்தையின் மனைவியை திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். இல்லாமா கத் சலஃப், இதுக்கு முன்னாடி செஞ்சீங்க, இனிமே செய்யக்கூடாது. இன்னஹு கான ஃபஹிஷா வ மக்தா வ ஸபீலா அப்படின்ட்டு அல்லாஹ். இன்னவுக்கான ஃபாஹிஷ, வெறுப்பானது, வெக்கக்கேடானது, அசிங்கமானது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அசிங்கம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான திருமணத்தையும் இஸ்லாம் தடுத்தது. அதே மாதிரி அவர்கள்ட்ட உள்ள விபச்சாரத்தை பொறுத்தவரையில் ஜினா, அந்த ஜினாவை பொறுத்தவரையில் சுதந்திர பெண்ணாவது பரவாயில்ல, அடிமை பெண் படாத பாடுபடுத்தி போடுவார். காணத்தில் அடிமை பெண்ணு ரொம்ப மோசமாக, அவள் விபச்சாரியாக அந்த பெண்ணை ரொம்ப மோசமாக நடத்துவார். இதையெல்லாம் அவர்கள் எப்படி நினைத்து கொண்டார்கள் தெரியுமா? இது அழகான நடவடிக்கை, அழகான ஒரு முறை அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தார். அதனால தான் அபுதாவுதுல ஒரு ரிவாயத்து, சைகான ரிவாயத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் இருக்கும்போது ஒருவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், அந்த சபையில் எந்திரிச்சு சொல்கிறார், காம ரஜுலுன் ஃபகால யா ரசூலுல்லாஹ் இன்ன ஃபுல்லானன் இபினி, அந்த இருக்கிற அந்த மனுஷன் என்னுடைய மகன் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மகன் அப்படின்னு சொல்லிட்டு, இவருடைய தாய், நான் ஜாகிலியா காலத்தில் இருக்கும்போது இவருடைய தாயோடு நான் தவறாக நடந்து அதன் மூலமாக பிறந்தவர் தான் என்னுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஅவத ஃபில் இஸ்லாம் ஸஹப அம்ருல் ஜாஹிலியா அல் வலது லில் ஃபிராஷ் வல் ஆஹிரு அல் ஹஜர் அப்படின்ட்டாங்க ரசூல். என்ன இஸ்லாத்துல இப்படி வாதிடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது? இது ஜாஹிலியா காலத்து முறையெல்லாம் ஸஹப சென்று விட்டது, இனிமே அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. இப்ப அந்த பையன் அல் வலதில் ஃபிராஷ், இந்த பையன் இவனுடைய தாயின் கணவன் யாரோ அவளுக்கே சொந்தமானவர், விபச்சாரம் செய்தவர் அல் ஹஜர், அவருக்கு கல்லறைந்து கொல்லப்பட வேண்டும், இதுதான் சட்டம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி அங்கு விபச்சாரம் என்பது அந்த ஜாஹிலியா காலத்துல ஒரு பெரிய குற்றமாக கருதப்படவில்லை. இப்படியான ஒரு நிலை அவர்கள்ட்ட இருந்துச்சு. அதே மாதிரி அங்க பிள்ளையை, குழந்தை பிறந்து விட்டால், பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைத்தல், ஆண் குழந்தை பிறந்து விட்டாலும் அவர்கள் அப்படி செஞ்சாங்க என்றெல்லாம் வரலாற்றில் படிக்கிறது போன்று குழந்தைகளை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அரபுல ஒரு கவிதை சொல்லுவாங்க, இன்ன அவுல தூனா பை நன்னா அக்பா தூனா தம்ஷி அலல் அரத் அப்படின்னு படிப்பாங்க. இன்ன அவுல துணா பை நானா, இந்த குழந்தைகள் எல்லாம் அக்பா துணா, எங்களுடைய ஈர குலைகள், தம்ஷி அலல் அர்த், இந்த பூமியில இந்த தரையில தவண்டு போகிற எங்களுடைய ஈர குலைகள், எங்களுடைய ஈர குலையை கலட்டி
கீழே தரையில வச்சா தவுண்டு போனா எப்படியோ அத மாதிரி இது பூமியில் அப்படியே தவண்டு போயிட்டே இருக்குது, அது எங்க ஈரக்குலைகள் அப்படின்னு கூட கவிதை பாடியிருக்கிறாங்க. அப்படின்னா குழந்தை அவ்வளவு நேசிச்சாங்க. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன தெரியுமா, இத புஷிர் அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜூஹு முஸ்வத்தன். அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள்ட்ட, இத புஷிர் அஹதுஹும் அவர்கள் யாருக்காவது ஒருவருக்கு பில் உன்சா பெண் குழந்தை பிறந்துக்குன்னு சொன்னா லல்ல வஜூஹு முஸ்வத்தா அவருடைய முகமெல்லாம் கருத்து போகும், அவர்கள் கோபத்தால் ஒகுவ கதையும் கோபம் உள்ளவர்களாக மாறிவிடுவார். என்ன செய்யறது இந்த குழந்தையை, அந்த இழிவோடு அந்த குழந்தையை நான் வைத்துக் கொள்வதா அல்லது இந்த குழந்தைய உயிரோடு மண்ணில் போட்டு புதைத்து விடுவதா என்கிற அளவுக்கு அவர்களுடைய வெறித்தனம் இருந்தது. இது பெண் குழந்தை மட்டுமல்ல, ஆண் குழந்தையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஆண் குழந்தையும் கொண்டார்கள். நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய ஆண் குழந்தையும் கொள்கிறீங்க. ஆண் குழந்தையை கொள்றது குறைவு, ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி போர் நடக்கும்போது ஆம்பளை பிள்ளை தேவைப்படுது, ஆண் வீரர்கள் தேவைப்படுது. அதனால ஆண் பிள்ளைகளை கொலை செய்வதை விட பெண் குழந்தைகளை கொலை செய்வது கூடுதலாக இருந்தது. இப்படியான அவர்களுடைய நிலை. அதே மாதிரி அவருடைய உசரத், அவங்களுடைய குடும்ப முறைகளை பார்த்தால் குடும்ப பாசம் அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். சகோதரன் சகோதரி அதே மாதிரி மனைவி மக்கள் பிள்ளைகள் என்று இப்படி கடுமையான பாசம் வச்சாங்க. அவங்களுடைய கபீலா இன்னும் இனம் அசபியான்னு சொல்லுவாங்களே, அப்படியான அசபி அவர்கள்ட்ட இன வெறி, தங்களுடைய குடும்பம் என்கிற பாரம்பரிய இப்படிப்பட்ட ஒரு நிலையும் அவர்கள்ட்ட இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா அப்படின்ட்டு உள்ள ஒரு செய்தி, அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, உன்சுர் அஹாக்க லாலிமன் அவ மதுலூமன். அதுக்கு யதார்த்த அர்த்தத்தை வச்சாங்க. என்ன அர்த்தம், உன்சுர் அஹாக்க உன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய், அவன் லாலிமா இருந்தாலும் சரி மதுலுமா இருந்தாலும் சரி உதவி செய், அவன் அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அநீதம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவனை நீ பார், உன் சகோதரனா இருக்கிறானா, அவன் பக்கம் நியாயம் இருக்குது அநியாயம் இருக்குன்னு பார்க்காத, உன் சகோதரனா என்று மட்டும் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. இஸ்லாம் இந்த பழமொழியை அழகா சொல்லிச்சு, உன்சர் அஹாக்க லாலிமன் அவ மதுலுமா, நீ உன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய், அவன் அநீதம் செய்யப்பட்டிருந்தால் அதற்கும் உதவி செய், அவன் அநியாயம் செய்கிறவனாக இருந்தால் அநியாயத்தை தடுப்பதின் மூலமாக உதவி செய். இஸ்லாம் அதற்கு அற்புதமான ஒரு அர்த்தத்தை, அந்த பழமொழியை மறுக்கையில் இஸ்லாம் அதுக்கு நீ சொல்ற மாதிரி ஹக்கீக்கத்து அர்த்தம் கொடுக்க கூடாது, யதார்த்த அர்த்தம் அல்லது இஸ்லாம் அதை தாண்டி சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய், அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உதவி செய், அவன் பாதிப்பை ஏற்படுத்துறவனா இருந்தால் நீ உதவி செய். எப்படி தெரியுமா, அவனை கூப்பிட்டு நசீஹத்து பண்ணி அந்த பாதிப்பை செய்ய விடாமல் தடுப்பது, அவனுக்கு நீ உதவி செய்யறது, இப்படித்தாப்பா செய்யணும் அப்படிங்கிற ஒரு புதுமொழியை இஸ்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுது. ஆச்சரியமா இருந்துச்சு, உன்சர் அஹாக்கல் லாலிமன் அவ மதுலுமன் என்கிற இந்த பழமொழி நம்ம எப்படியோ புரிஞ்சு வச்சோம், இஸ்லாம் வந்து அந்த பழமொழியை மறுக்கையில் பழமொழிக்கு கொடுக்கிற அர்த்தத்தை விளக்கத்தை ஒரு மனித நேயத்தோடு கொடுத்துரு. இங்கே நீ பார்க்கறது சகோதரன் பார்க்குறியா, பார்த்துக்க, அவன் அநியாயம் செய்யும் போது அவனுக்கு உதவி செய், கண்டிப்பாக செய், தடு, அது அவனுக்கு செய்கிற நீ உதவி. அவன் அநியாயக்காரனாக போகிறது எவ்வளோ பெரிய ஆபத்து, அவனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கும், அதை நீ செய்யாதே அப்படின்ட்டு இஸ்லாம் அவர்களுக்கு இப்படி ஒரு புதுமையான ஒரு மொழியை, புதுமொழியை கொடுத்தது. இப்படி குடும்ப பாசமோடு இருக்கிற அவர்கள் தான் ஒரு கட்டத்தில் ஆட்சி அதிகாரம் பொறுப்பு கண்ணியம் என்று வருகிற பொழுது தன்னுடைய சகோதரன் சகோதரியின் மகன் என்று கூட பார்க்க மாட்டார், வாளை தூக்கி விடுவார்கள். யாருக்கு எதிராக, தன் குடும்பத்துக்கு எதிராக. ஏன், அவர்களுடைய மரியாதை அவருடைய இஸ்ஸத் அவருடைய குருசி, அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை அதிகாரம் இது இவன் மூலமா பறிக்கப்படுதுன்னா அவன் என் சகோதரனா இருந்தாலும் சரி அவனை இல்லாம ஆக்கியது. இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமும் அவர்கள்ட்ட இருந்து. ஆக மொத்தத்துல இவர்களுடைய குடும்ப பாச பிணைப்பை புரிந்து கொள்ளவே முடியல, என்ன அளவுகோடே புரிந்து கொள்ள முடியல. அதே மாதிரி இவர்களுடைய மற்ற கபீலாக்களுடைய இவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்ததுன்னு சொன்னா,
முற்றிலும் சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வதாக இருந்துச்சு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, இவருடைய குவத்துகளெல்லாம் ஃபானியாவாக போச்சுப்பாங்க. குவத்துகளெல்லாம், அவங்களுடைய ஆற்றல்களெல்லாம் அழிந்து விட்டன, சண்டை பிடித்து சண்டை பிடித்து. அதுக்காக வேண்டிய அவர்கள் பெரும் பொருளாதார செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்படியோ அவர்களுடைய நிலையில் கண்ணியத்திற்குரிய மாதங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதியாக இருக்க முடியும். போர் செய்ய தடை செய்யப்பட்ட 4 மாதங்கள், ரஜப மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம், இப்படிப்பட்ட மாதங்களில் மட்டும்தான் அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தங்களுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அப்படியே ஓய்வெடுக்க வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட உள்ள நிலை இருந்தன. அதே மாதிரி இவர்களை பொறுத்தவரையில் ஒரு தரங்கட்ட வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தேன்னா கால்நடைகளை போன்று இவர்கள் நடந்து கொண்டார். அதே மாதிரி இவர்கள் பெண்களை ஒரு ஒரு ஜடமாக நினைத்தார். அது ஒரு ஒரு இது மாதிரி, அது ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லாத ஒரு பொருளாகத்தான் அவர்கள் நினைத்தார். இப்படியான ஒரு நிலையில் அவர்களுடைய அந்த சமூக அமைப்பு இருந்தது. இக்திசாதியா என்று சொல்லக்கூடிய பொருளாதார அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதார அமைப்பை பொறுத்தவரையில் அரபுகளை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பொருளாதாரம் அவர்கள்ட்ட இல்லை, பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் இல்லை. அதனால தான் அந்த நாட்டை யாருமே பிடிக்க வரையில. அமைதி பாதுகாப்பு இவைகள் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது வியாபாரம் அவர்களுக்கு நடக்கும். எல்லாமே வியாபாரிகள், அதுவும் கூட அமைதி இருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி இந்த சண்டை பிடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட மாதங்களில் தான் ஏதோ வியாபாரங்கள் அவர்கள் செய்து கொள்வார்கள். அரபு கடைவீதிகள்லாம் ஒகால், அதே மாதிரி தில் மஜாஸ், மஜன்னா போன்ற இந்த அரபு கடைவீதிகளெல்லாம் அப்பொழுது தான் களை கிட்டும். இவர்களுக்கென்று ஒரு பெரிய அளவில் வருமானங்கள் இல்லை. இந்த 4 மாதத்தில் ஏதாவது பார்த்துக்கிடுவாங்க. அதே மாதிரி தொழில் துறவுகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, பெரும்பகுதி துணி நெய்யக்கூடியது, பதனிடுதல், தோல் பதனிடுதல், இதுதான் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அதுவும் கூட யமன் பகுதியில், சிரியா பகுதியில், இந்த மாதிரி இடங்களில். மற்றபடிக்கு உள்ள பகுதிகள், அதாவது நஜ்ஜித்து பகுதி, இந்த பகுதிகள்லாம் போயிட்டிங்கன்னா விவசாயம், மதீனா பக்கமெல்லாம் போனால் எத்ரிபு பகுதியெல்லாம் விவசாயமும் கால்நடைகளும், இதுதான் அவர்களுடைய நிலை. அரபு பெண்களை பொறுத்தவரை நெசவு தொழிலை தான் அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. அவர்கள் என்னத்தான் சம்பாதித்தாலும் ஒரு போர் வந்தால் சம்பாதித்தது அனைத்தையும் அழித்து விடுவார்கள். கடைசியில் ரொம்ப ஃபக்கர், ரொம்ப ஜூ, ஆடை கூட வாங்கி போடுவதற்கு முடியாத நிலை, சாப்பிடுவதற்கூட வழி இல்லாத நிலை. இப்படித்தான் அவர்களுடைய இக்திசாத் என்கிற பொருளாதாரம் இருந்தன. ஆக சமூக அமைப்பிலும் நிறைய ஓட்டைகள், பொருளாதார அமைப்பிலும் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு. சரி, இப்போ அக்லாக் ரீதியாக இவர்களுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள்ட்ட 2 வகையாக பார்க்க முடிகிறது. உயர்ந்த குணமும் இருந்தது, ரொம்ப உயர்ந்த குணமும் இருந்தது, மட்டரகமான குணமும் இருந்தது. அவர்களை பொறுத்தவரையில் அதுக்கு தான் சொல்கிறாங்க அஹ்லா குஃபாதிலா அல் மஹமூதா, அதுவும் அவர்கிட்ட பார்க்க முடிந்தது. ரதீலா, ரொம்ப இழிவான அருவறுப்பான ஒரு குணாதிசயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. என்ன நல்ல பண்பு என்னன்னா, தானம் தர்மம் செய்வதில் அரபுக்கு நிகர் அரபே தான், அப்படி அள்ளி கொடுப்பார் அவர்கள். அதில் எந்த கவலையும் பட மாட்டாங்க. ஒரு விருந்தாளி வந்துட்டானா, அதுவும் கோடை காலத்தில் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா, அல்லது சித்தத்தில் பருதில் கடுமையான குளிர்காலத்தில் ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா, அவர்கள் ஒரே ஒரு ஒட்டகம் வைத்திருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஒட்டகம். அதை கூட கவலைப்பட மாட்டாங்க, விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை அறுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டா அடுத்தது என்ன செய்யறது அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. லுயூஃபுகளை இக்ராம் பண்ணுவதில் அவர்களுக்கு நிகர் அவர்களே, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல பழக்கமும் இருந்து
வாரி வழங்குவதில் அவர்கள் அந்த அளவுக்கு. அதனால தான் மதுவை கூட அவர்கள் குடிப்பது மதுவால் பிறருக்கு தர்மம் செய்யணும் என்பதற்காக வேண்டி. இன்ஷாலா இதனுடைய தொடர வரக்கூடிய வாரம் பார்ப்போம். அஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.